பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அலகு ஏழு தமிழ்நாடு மானுட புவியியல் பகுதி ஒன்று. மாணவர்களே, இந்த பகுதி ஒன்றில் தமிழ்நாட்டின் வேளாண் காரணிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது மானுட புவியியல். மானுட புவியியல் என்பது மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள் மற்றும் இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதல் ஆகும். தமிழ்நாட்டில் காணப்படும் பல்வேறு வளப்பரவல்கள், பண்புகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். புவியானது பல்வேறு வகையான இயற்கை வளங்களாகிய நிலப்பகுதிகள், ஆறுகள், மண்வகைகள், இயற்கை தாவரங்கள், நீர் மற்றும் மண வளங்கள் ஆகியவற்றை வழங்கியுள்ளது. மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மை மற்றும் திறன்களால் பல வளங்களை பயன்படுத்துகின்றனர். எனவே புவியில் காணப்படும் வளங்களில் மனித வளமே மிக சிறந்த வளமாகும். மனிதர்கள் தங்களது திறன்கள் மூலம் இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றுகின்றன. வேளாண்மை. மாணவர்களே, வேளாண்மை பற்றி நம்ம பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தீன் வார்த்தைகளான அகர் மற்றும் கல்சரா என்பதிலிருந்து ஒரு பெறப்பட்டது. இதன் பொருள் நிலம் மற்றும் வளர்த்தல். வேளாண்மை என்பது விவசாய நடைமுறைகளான பயிர்கள் சாகுபடி, கால்நடை வளர்த்தல், பறவைகள் வளர்த்தல், காடுகள் வளர்த்தல், மீன் பிடித்தல் மற்றும் அதனோடு தொடர்புடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் வேளாண்மை ஆகும். இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 65% மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை துறையை சார்ந்துள்ளனர். மாநிலத்தின் பொருளாதாரத்தில் வேளாண்மையே பிரதானமாக இருந்து வருகிறது. வேளாண்மை கிராம மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்பை அளிக்கிறது. வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது. நெல், திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் மாநிலத்தின் முக்கிய உணவுப் பயிர்கள் ஆகும். வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள். முதலாவது காரணி நிலத்தோற்றம். நிலத்தோற்றம் தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டுள்ளது. மேற்கண்டவற்றுள் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளதால் சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது. எடுத்துக்காட்டு, வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி ஆகும். பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவுக்கு ஏற்றதாகவும் மலைப்பிரதேசங்களில் வேளாண் நடவடிக்கைகள் மிக குறைந்த அளவிலும் உள்ளன. இரண்டாவது காலநிலை. தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. எனவே வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகின்றன. நீர் வேளாண்மையை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணியாகும். வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கு தேவையான முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளதால் பயிரிடப்படும் முக்கிய காலம் இப்பருவத்தில் தொடங்குகிறது. இந்த பருவத்தில் பெரும் மழையின் அளவு மற்றும் நீர்ப்பாசன வசதி போன்றவை வேளாண்மையை மிக அதிக அளவில் பாதிக்கிறது. மூன்றாவது மண். வேளாண்மையின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று மண் ஆகும். இது பயிர்கள் மற்றும் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை சமவெளி பகுதிகளில் வளமான வண்டல் மண் நிறைந்துள்ளதால் இப்பகுதியில் மாநில வேளாண் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன. நான்காவது நீர்ப்பாசனம். மாநிலத்தின் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் உள்ளது. மேலும் இவை பருவ காலங்களில் மட்டுமே பொழிகிறது. எனவே மாநிலத்தில் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாதது ஆகும். வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகிறது.